இறை வார்த்தைகள் ஏசியாவின் புத்தகம் அதிகாரம் ஐம்பத்தி ஐந்து இறை வசனங்கள் ஏழு துன்மார்க்கன் தன் வழியையும் அக்கிரமக்காரன் தன் நினைவுகளையும் விட்டு கத்தரிடத்தில் திரும்ப கடவன் அவர் அவன் மேல் மனதுருகுவார் நம்முடைய தேவனிடத்துக்கே திரும்ப கடவன் அவர் மன்னிக்கிறதுக்கு தயபெறுத்திருக்கிறார் பெறுத்திருக்கிறார் இது ஆண்டவரின் அல்வாக்கு ஆண்டவர் ஆயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அன்பின் வாழ்த்துதலை உங்கள் கூறிக்கொள்கிறோம் கத்ததாமே உங்களை பாதுகாத்து நடத்துவாராக வாசிக்கப்பட்ட வேத பகுதியில் துன்மார்க்கன் தன் வழியையும் அக்கிரமக்காரன் தன் நினைவுகளையும் விட்டு கத்தரிடத்தில் திரும்ப கடவன் என்று சொல்லி அங்கே இயேசையா தீர்க்கதரிசி இப்படியாய் சொல்லுகிறார் கத்தரிடத்திலே நாம் திரும்ப வேண்டுமென்று சொல்லுகிறான் துன்மார்க்கன் தன் வழியையும் உக்கிரமக்காரன் தன் நினைவுகளையும் விட்டு கத்தரிடத்தில் திரும்ப கடவன் என்று எழுதியிருக்கிறது நாம் திரும்ப வேண்டுமென்று கத்தர் விரும்புகிறான் அவர் அவன் மேல் மனதுருகுவான் நம்முடைய தேவனிடத்துக்கே திரும்ப கடவன் அவர் மன்னிக்கிறதுக்கு அவர் தயை பெறுத்திருக்கிறார் என்று எழுதப்பட்டிருக்கிறது ஒரு முறை ஒரு கிராமத்தில் கணவனை இழந்த ஒரு தாய் ஒரே மகளை வளர்த்து வந்தால் அவள் சிறு பிள்ளையிலேயே தாயின் அன்பினால் வளர்க்கப்பட்டால் நாட்களானது பன்னிரெண்டாம் வகுப்பு முடிந்து அவள் காலேஜுக்கு போக வேண்டிய சூழ்நிலை வந்தது அது வரைக்கும் தாயனிடத்தில் அன்பாய் இருந்தவள் கல்லூரியில் சேர்ந்த பிறகு அவளுடைய நடைகள் உடைகள் பேச்சு வார்த்தைகள் எல்லாம் மாறி போனது தாயும் அதை சகித்து கொண்டு தன் மகளை அன்பாய் நேசித்து வந்தாள் நாட்களானது அந்த மகள் ஒரு நாள் கல்லூரிக்கு போகிறேன் என்று சொல்லிவிட்டு வீடு திரும்பவே இல்லை அவள் கல்லூரியில் படித்த ஒரு மாணவனோடு தொடர்பு வைத்துக்கொண்டு கொண்டு அவள் போய்விட்டாள் இந்த மகளுக்காக இந்த தாய் எப்போ தம்முடைய மகள் திரும்பி வருவாள் என்று அவள் எதிர்பார்த்து கொண்டே இருந்தாள் ஆனால் அவள் திரும்பி வரவில்லை நாட்கள் ஆனது அந்த மகள் யாரை நம்பி போனானோ போனாலோ அவன் கைவிட்ட சூழ்நிலை இருந்தபோது அவள் திரும்பி வருகிறாள் அவள் திரும்பி தன் தாயினிடத்துக்கு வந்த பொழுது அவள் தூரத்திலே நின்று யோசிக்கிறாள் தாய் நம்மளை ஏற்றுக்கொள்வாளா நம்மளை மன்னிப்பாளா நாம் செய்த பாவத்திற்காக நம்மளை ஏற்றுக்கொள்வாளா என்ற எண்ணத்தோடு கூட அவள் வந்து கொண்டிருக்கிறாள் தூரத்தில் வரும்போது மரங்களிலே ஒரு வாசகத்தை பார்க்கிறாள் என் மகளே நீ திரும்பி வா நான் உன்னை மன்னிக்கிறேன் என்று சொல்லி ஒரு வாசகத்தை வாசிக்கிறாள் வீடு நெருங்க நெருங்க அந்த மரங்களிலே வைக்கப்பட்டிருந்த வாசகத்தை வாசித்து அவள் தன்னுடைய தாயினிடத்தில் வருகிறாள் தாயும் அவளை அன்போடு ஏற்றுக்கொண்டு அவளை மனதார மன்னித்து அவளை ஏற்றுக்கொள்ளுகிறாள் போலதான் ஒரு பெற்ற தாய் தன் மகள் செய்த பாவத்தை மன்னிப்பதற்கு எப்படி தயவு பெறுத்திருக்கிறாளோ அது போலதான் நம்மை உண்டாக்கின கத்தரும் நம்மை மன்னிக்கிறதுக்கு அவர் தயவு பெறுத்திருக்கிறான் துன்மார்க்கன் தன் வழியையும் அக்கிரமக்காரன் தன் நினைவுகளையும் விட்டு கத்தரிடத்தில் திரும்ப வேண்டுமென்று ஆண்டவர் விரும்புகிறார் இதை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பான தகப்பனே தாயே சகோதரனே சகோதரியே நாம் நம்முடைய வழியை விட்டு அக்கிரமக்காரன் தன் நினைவுகளை விட்டு நாம் திரும்பும்போது அவர் மனதுருகிற தெய்வமாக இருக்கிறான் அவர் மன்னிக்கிற தெய்வமாகவும் இருக்கிறான் என் பாவத்தை இயேசு மன்னிப்பாரா என்று நீங்கள் ஒருவேளை யோசித்துக் கொண்டிருக்கலாம் எல்லாருடைய பாவங்களையும் அவர் மன்னிக்கிற தெய்வம் அந்த தாயானவள் தன் மகளை எப்படி மன்னித்து ஏற்றுக்கொண்டாலோ அது போலதான் நம் ஒவ்வொருவரையும் அவர் மன்னித்து ஏற்றுக்கொள்ள அவர் ஆயத்தமாயிருக்கிறான் நீங்களும் அவரிடத்தில் திரும்புவீர்களானால் வருவீர்களானால் உங்களை அவர் ஏற்றுக்கொள்ள ஆயத்தமாயிருக்கிறான் இப்பொழுது உங்களுக்காக நான் ஜெபிக்கப் போகிறேன் கத்தாவே இந்த வார்த்தை கேட்ட ஒவ்வொரு மக்களுக்காகவும் நாங்கள் சோத்திரத்தோடு நாங்கள் ஜெபிக்கிறோம் பகுதியில் இருக்கிற அரசியல் தலைவர்களுக்காக நாட்டை ஆளுகிற ஒவ்வொரு மக்களுக்காகவும் நாங்கள் ஜெபிக்கிறோம் எங்கள் நாட்டின் பிரதமருக்காக நாங்கள் சோத்திரம் செலுத்துகிறோம் எல்லா மாநில முதலமைச்சர்களுக்காகவும் நாங்கள் சோத்திரம் செலுத்துகிறோம் ஒவ்வொருவரையும் நீர் பாதுகாத்து கொள்ளும் தொற்று வியாதினால் பாதிக்கப்பட்டு மருத்துவமனையில் இருக்கிற ஒவ்வொருவருக்காகவும் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஒவ்வொருவரையும் நீர் பாதுகாப்பீராக இந்த வியாதி நின்று நீங்கள் சுகத்தை கொடுக்கும்படியாய் நாங்கள் சோதரிக்கிறோம் இவர்களை கவனித்து கொண்டிருக்கிற மருத்துவர்களுக்காக செவிலியர்களுக்காக தூய்மை பணியாளர்களுக்காக காவல்துறை அதிகாரிகளுக்காக சுகாதாரத்துறை அதிகாரிகள் யாவருக்காகவும் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஒவ்வொருவரையும் நீர் பாதுகாத்து கொள்ளும் நீ துணையாயிருந்து காத்து கொள்வதற்காக முக்கு ஸ்தோத்திரம் நாமத்தில் பிதாவே ஆமேன் ஆமேன்